புதுச்சேரியில் நடந்த விழால ஆளுநர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் மாற்றுத்திறனாளி பெண்ணொருத்தங்க தனக்கு இதுவரைக்கும் வாகனம் கிடைக்கல, நான் வெளியே போக முடியல, அதனால எனக்கு வாகனம் மட்டும் வழங்குங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்க உடனடியா அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி வைக்க சொல்லி முதலமைச்சரும் ஆளுநரும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். புதுச்சேரி திம்பநாயக்கன் பாளையம் பகுதியில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய அரசினுடைய திட்டங்களை விளக்கக்கூடிய வாகன பிரச்சாரம் சம்பந்தமா இந்த ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழால புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்துகிட்டு துவங்கி வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுல முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் வல்லவன், தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா உள்ளிட்டோரும் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த திட்டங்கள் சம்பந்தமா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேடையில பேசிட்டு இருந்திருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களான டபுள் இன்ஜின் சர்க்கார் சம்பந்தமாகவும் அவங்க விளக்கியிருந்திருக்காங்க. மத்திய அரசினுடைய திட்டத்தை மாநில அரசு ரொம்ப சிறப்பாகவே செயல்படுத்திட்டு வருது அப்படின்ற மாதிரியும் தமிழிசை அவர்கள் பேசியிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க வந்திருந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சரும் ஆளுநரும் வழங்கியிருந்திருக்காங்க. அப்பதான் திம்மநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த கலையரசி அப்படின்ற மாற்றுத்திறனாளி பெண்ணொருத்தங்க அங்க வந்து ஆளுநர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் தனக்கு வாகனம் கிடைக்கவே இல்லை, என்னால வெளியே போக முடியல, வெளியே போறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சுட்டாங்க அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சரும் ஆளுநரும் உடனடியா அவங்களுக்கு வாகனத்தை வழங்கணும் அப்படின்ற உத்தரவிட்டு இருந்திருக்காங்க. இந்த செயல் அங்க பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது சம்பந்தமான வீடியோவும் இப்ப வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது.